ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு தீப்ஸ் டைரி. நம்ம இன்றைக்கி எல்லோ செடியில் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க சம்மர் டயத்தில் லீஃப்லாம் அப்படியே இந்த மாதிரி பழுத்து பழுத்து அதுவே தானாக உதிர ஆரம்பிச்சிருது. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம கவனித்து பார்த்து இந்த மாதிரி லீஃப் செடியில் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதை நம்மளாகவே நல்லா பிச்சு எடுத்துடணும். இல்லைன்னா அது கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி லீஃப் எல்லா லீஃபுமே பாலாக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி எல்லாமே எல்லோ லீஃபாக ஒவ்வொன்றா ஸ்ப்ரெட் ஆகி எல்லா லீஃப்க்கும் படர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி டயத்தில் இது ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, ஓவர் வாட்ரிங் கொடுத்தாலும் இந்த மாதிரி வரும். ப்ளஸ் ரொம்ப நீங்கள் வெயில் படுற இடத்துல செடியை வச்சாலும் இந்த மாதிரி வரும். கொஞ்சமான வெயில் கிடைச்சாலே போதும். இதுக்கு நான் என்ன ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரே தான் பண்ணேன் எல்லா லீஃப்க்கும். டெய்லி ஒரு 4 times பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுத்தது. காலையில் எழுந்திரிச்சு நம்ம தண்ணி ஊற்றும் பார்த்தீங்களா செடிக்கு, அந்த டைம் 1 time இந்த மாதிரி வாட்ரிங் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு 11 கிட்டக்க இந்த மாதிரி வாட்ரிங், அதுக்கப்புறமா ஈவினிங் 1 time கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு லீஃப் நல்லா எல்லோவாக மாறாமல் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வர எல்லோ லீஃப் எல்லாமே நம்மளுக்கு வராது, செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம சம்மர் டயத்துக்கான ஒரு ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு இந்த வெஜிடபிள் வேஸ்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கேரட், பீட்ரூட்டு, இந்த பொடலங்காய், ஆனியன் கட் பண்ண இந்த வேஸ்டெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா டீ போட்ட பாத்திரத்தில் உள்ள தண்ணியும், டீ வந்து நல்லா செடிக்கு ஒரு உரம் தான் டீத்தூள் வந்து, அதனால் டீ போட்டதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டீயில் அதில் சுகர் கலந்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். நான் சுகர் போடாமல் தான் இருக்கு அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் நல்லா ஒரு நாற்று கொஞ்சமாக புளிச்ச மோர் இதோடு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மோர் ஆட் பண்ணுறதுனால நல்லா பாக்டீரியாஸ் உருவாகி நல்லா ஒரு செடிக்கு ஒரு உரமாக கிடைக்கும் நம்மளுக்கு. நான் இதை ஒரு 8 ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள், சாயங்காலம் 6 ஆயிடுச்சு. நான் இதை 8 நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு வாளியில் நான் இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் பாருங்கள், நம்ம அதில் பீட்ரூட் போட்டிருக்கிறதுனால கலர் நல்லாவே சேஞ்சஸ் ஆயிடுச்சு. நல்லா ஊறி நார்மலாகவே நம்ம செடிக்கு நார்மல் வாட்டருக்கு பதிலாக இந்த ஃபெர்டிலைசரை டெய்லி நீங்கள் ஊற்றிட்டு வந்தாலே செடி நல்லா வளரும். இதோட நான் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மக்கு அந்த காய் வெஜிடபிள் வேஸ்ட்டு அந்த தண்ணி இருந்துச்சுன்னா இன்னொரு மக் வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக அப்படியே ஊற்றாதீங்க, கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட செடிகளுக்கு ஊற்றுவீங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது டைரெக்டாக அப்படியே ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி மண்ணை நல்லா கிண்டி விட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது தண்ணி அந்த நல்லா அடியில் போய் நல்லா மண்புழு உரம் வந்து ஃபார்ம் ஆகும். நல்லா செடிகளுக்கு காற்றோட்டமாக நல்லா மாய்ஸ்சரைசர் தேவையான மாய்ஸ்சரைசர் கிடைக்கும். நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்க, மேலே அப்படியே கிளறாமல் அப்படியே ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே மேலே பட்டு அப்படியே ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி பாசம் பிடிச்ச மாதிரி எப்பயுமே ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது இந்த மாதிரி கலரி விட்டு கொடுங்க. அப்போ தான் நல்லா கீழே வரை நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்ல உரம் உருவாக ஆரம்பிக்கும். நான் இதை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு 40 கிட்டக்க ஆச்சு. எனக்கு இந்த செடியில் வாங்கிட்டு வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியலன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நான் அந்த டயத்தில் தான் இந்த ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. பாருங்கள், நல்லா குட்டி குட்டி துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்குது இந்த ஃபெர்டிலைசர் ஊற்றும் போது. நான் இதை டெய்லியுமே இந்த ஃபெர்டிலைசர் ஊற்றுவேன். நீங்கள் இது கூட அரிசி ஊற வச்ச தண்ணியும் நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் ஆட் பண்ணலை, நீங்கள் இருந்துச்சுன்னா அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே செடிக்கு நல்லா ஒரு உரமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா துளிர்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. நான் இதை 10 தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரேன்.
பாருங்க நல்லா ஓட ஆரம்பிச்சிருக்கு. நான் இந்த புதினா செடியை வெறும் அந்த இது தண்டு மட்டும்தான் இது பண்ணி வச்சேன். இந்த தண்டு மட்டும் இது பண்ணி வச்ச 10 days எனக்கு அது கொஞ்சம் நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கும் நான் இந்த வெஜிடபிள்ஸ் இது தான் ஊற்றுனேன். நார்மலாக நீங்கள் ஒரு பூ பூத்து அதை கட் பண்ணுறீங்கன்னா கிராஸாக தான் கட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா அது டைரெக்டாக அது வெயில் பட்டு செடி வந்து பட்டு போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணால் தான் செடி நல்லா மாய்ஸ்சரைசராக காயாமல் நல்லா இதாக இருக்கும். அதனால் எப்பயுமே ஒரு பூ கட் பண்ணிங்க அப்படின்னா கிராஸாக கட் பண்ணி அதோட கீழே ஒரு 2-3 லீஃப் இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். நம்ம கட் பண்ணி விட தான் செடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.